ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் ஒரு 4 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், அப்புறம் பெப்பர் பவுடர், அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடர், அப்புறம் பெட் க்ரம்ஸ். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் ஓகே நம்மளுக்கு. இப்போ நம்ம சீஸ் எடுத்துக்கலாம். இப்போ சீஸ் எடுத்து நான் பிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சீஸில் பெப்பர் பவுடர், சால்ட்டு. இப்போ நான் கார்ன்ஃப்ளெக்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து பால் மாரி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நடுவில் சீஸ் வைக்க போகிறோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்குள்ளே சீஸை வச்சு கவர் பண்ணி நான் ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் மாரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி இப்போ வந்து கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு கோட் பண்ணிடலாம். நல்லா கோட் பண்ணிட்டு இப்போ எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதேமாரி நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை பண்ணிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாமா? சீஸ் நல்லா மெல்ட்டாக இருக்குது பாருங்களேன். செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல பார்க்கும் போதே. டேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சீஸ் பால் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். Thank you for watching. Please subscribe my YouTube channel.